எல்லா புகழும் இறைவனுக்கே. ரமலான் மாதத்தின் 30 நோன்பு நாட்களில் 30 காணொளிகள் அறிவோம் இஸ்லாம். படிக்கணும். நான் என்னுடைய வாழ்நாளினுடைய முற்பாதியை திரும்பி பார்க்கும்போது, ஒருவேளை படிப்பு என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால், நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் கல்லூரிக்கு போய் படித்த படிப்பை சொல்லலை. உலக ஞானத்தை கைகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களின் படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை சூன்யமாக போயிருந்திருக்கும். உயிரோடு இருந்திருப்பேனா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அளவிற்கான பல நெருக்கடிகளை கடந்து புத்தகங்கள் வெளிச்சத்தை நோக்கி, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான வாழ்நாள் சாட்சியாக நின்று கொண்டு இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்வதில் பெரிய பெருமிதம். எனக்கென்று சொத்துக்கள் எதையும் நான் இது வரைக்கும் சேர்த்து வைக்கலை. இருந்த அரசு பணியையும் ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான பரப்புரையை, எப்படியாவது இவர்களுக்கான நம்பிக்கையை விதைத்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என்னென்னா 2000 புத்தகங்கள் அடங்கிய நூலகம். அதையும் ரமலான் மாதத்தை நிறைவு செய்கிற போது, இந்த ரமலான் நோன்பினை நிறைவு செய்கிற போது பொது உடைமை ஆக்கிறணும் அப்படிங்கிற திட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த புத்தகங்கள் என்பவை அறிவின் வாயில்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பல அழிவுகளிலிருந்து நம்மளை தடுக்கக்கூடிய வாயில்களும் அதுதான். அப்படி சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன், கேட்டேன். ரொம்ப 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 இதயத்திற்கு நெருக்கமான ஒன்றாக அது பதிவாயிருச்சு. இந்த நேரத்தில் உங்களோடு இதை பகிர்றது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அஜுரத்திருக்காங்க, இமாம் என்று சொல்லக்கூடியவங்க, பாடத்தை கற்பிச்சு கொடுக்குறவங்க, மார்க்க பாடத்தை. அவருடைய பண்பு நலன்கள், நல்ல குணம், இது எல்லாமே இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது. ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே இந்த ரமலான் காலங்களில் விருந்துக்காக அவங்கள வந்து அழைக்கிறாங்க. அப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்மளும் வந்து கூப்பிடலாம், அஜுரத்தை கூப்பிடலாம், எல்லாரும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கும் அந்த நன்மை கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மனைவியோடு சேர்ந்து பேசிட்டு ஒரு நாள் அழைக்கிறாங்க. இவங்களும் இப்தார் விருந்துக்காக வர்றாங்க. வந்தவங்கள ஹாலில் உட்கார வச்சுருக்காங்க, நல்லா பேசினாங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. தொழுகைகள் நடத்தப்பட்டது, இப்தார் விருந்தும் கடைபிடிக்கப்பட்டது. வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியும் பகிர்ந்துட்டு அஜரத் கிளம்பிடுறாங்க. போனதுக்கு பிறகு பார்த்தா ஹாலில் டேபிளில் இருந்த பணத்தை காணும். என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லா அறைகள்லையும் மாற்றி மாற்றி எல்லாரும் சேர்ந்து தொலாவுறாங்க. எவ்வளவு தேடி பார்த்தும் அந்த பணம் கிடைக்கல. அப்போ அவங்க மனைவி தெளிவாக சொல்கிறாங்க, இல்லைங்க, எங்கே தேடுறதும் பிரயோஜனம் இல்லை, நான் இந்த டேபிள் மேலே தான் வச்சேன், வீட்டுக்கு வேறு யாரையுமே நம்ம அதுக்கப்புறம் வந்து கூப்பிடலை, அஜிரத்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ என்ன முடிவு செய்யப்படுதுன்னா, வந்தைய அஜிரத் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி மறைமுகமான திருட்டு பட்டம் அவர் மீது சுமத்தப்படுது. இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டினுடைய ரமலான் வந்துருச்சு. அப்போ இவருடைய அடுத்த கட்ட சமூக பணிகள், மக்களோடு மக்களாக இருந்து இறைப்பணி செஞ்சது, மார்க்க பணிகள் செஞ்சது, இன்னும் கூடுதலாக பெரிய நன்மதிப்பை பெற்றுட்டாங்க. அப்போ எல்லாரும் மறுபடியும் வந்து எல்லார் வீட்டுக்கும் அழைச்சி விருந்து கொடுக்கும்போது அப்போ இவங்க பேசிக்கிறாங்க, கணவனும் மனைவியும், போன ஆண்டு இந்த மாதிரி நடந்து போச்சு, அவருக்கு ஏதோ ரொம்ப அத்தியாவசியமான பண தேவை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மக்கிட்ட சொல்லாமல் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இருக்கட்டுமே நம்மளாகவே கொடுத்த கொடைன்னு நினச்சிட்டு போவோமே, என்ன இப்போ நம்ம மன்னிச்சிருவோம், நம்ம பிள்ளையை அல்லாஹ் வந்து மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இந்த ஆண்டும் நம்ம வந்து அழைச்சிருவோம், என்ன சொல்கிற அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. சரி செஞ்சுருவோம், ஆமாம் இதை நம்மளும் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜிரத்தை கூப்பிடுறாங்க. இதே மாதிரி வர்றாங்க, ஹால் அதே டேபிள் விருந்து முடியுது. முடித்த பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் அஜிரத்துக்கிட்ட வந்து, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அதுக்கு உண்மையான பதிலையும் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆ கேளுங்களேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி போன வருஷம் இந்த மாதிரி நடந்துச்சு, டேபிளில் காசு இருந்துச்சு, நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. அப்போ இவருக்கு பதட்டமாகி போச்சு,
எடா அப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் லேசான புன்முறுவலோட பதில் சொன்னாங்களாம், ஆமாம் டேபிளில் காசு இருந்தது உண்மைதான் அப்படின்ட்டு. உடனேயும் இந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து, பார்த்தீங்களா நம்ம நினச்சது எவ்வளோ சரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பெருமித உணர்வு வேற, நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆமாம் டேபிளில் காசு இருந்தது உண்மைதான், ஆனால் காற்றுல அது பறந்துட்டே இருந்துச்சு, அப்படியே விட்டுருந்தா எல்லா இடத்துலையும் காசு பரவி இருந்திருக்கும், அதை எங்கே எடுத்து வச்சாலும் வந்து அது வந்து அங்கங்கே செதறிகிற வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் வந்து திருக்குறான் இருந்துச்சு, எப்படியும் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து எடுப்பீங்கன்னு நினச்சி அதுக்குள்ளே நான் காசு எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன். எனக்கு இப்போ தான் தெரியுது ஒரு வருஷமாக நீங்கள் வந்து அந்த குரானை எடுத்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறான் எங்கே இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வச்ச பணம் வச்சபடி இருந்திருக்கு. எப்படி இருக்குது, ஒரு வருஷமாகியும் கூட வீட்டில் இருக்கிற குரானை எடுத்து படிக்காத நிலைமையும் இங்கே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இது ஒரு புனையப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம். அப்படி தான் அந்த காணொளியும் முடிஞ்சது. அப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி நிறைவடைந்தது. நம்ம நிஜமாகவே திருக்குறானை படிக்கிறோமா, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு தான் நம்ம ஓதுறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று அந்த மலையில் நிற்கும் போது வானவர் வந்து சொல்கிறாங்க, எடுத்து முதல் வார்த்தை கொடுத்ததே என்ன குரானுக்கு இறங்கி வந்த வசனம், ஓதுவீராக படிங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இறைவசனத்தை நம்ம படிக்கிறோமா, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு சொல்கிறோமா, அதன்படி செயல்படுறோமா, தினமும் கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுமா? தினமும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல குரான் படிக்கணும் அப்படிங்கிற செய்தி, கடமையாக்கப்பட்டிருக்குல்ல, கடமையாக்கப்பட்டவற்றை கட்டாய கடமையாக்கப்பட்டவற்றை நாம் செய்கிறோமா அப்படிங்கிறத இந்த நோன்பு நாட்களில் ரொம்ப ஆழமாக தீவிரமாக நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படிப்பு அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போய் மார்க் வாங்கி ரேங்க் கார்டு வாங்கி இவ்வளோ வந்து குவாலிஃபிகேஷனோட 10 பட்டங்கள் வாங்கி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆன்மாவுக்கான கல்வி அப்படிங்கிறது தான் திருக்குறள். அப்போ தொடர்ந்து குரான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இதன் வழியாக பார்க்குறோம். அதுதான் இந்த இந்த கதையிலிருந்து இந்த நிகழ்விலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா குரான் படிக்கணும், அதற்கு பிறகு நபிகளாரினுடைய பொன்மொழிகளாக இருக்கிற ஹதீஸ், ரொம்ப அருமையான பல ஃபார்முலாஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஹதீஸ் குடும்பத்தோடு உட்காந்து இவற்றை வந்து படிக்கலாம். அதற்கடுத்து நிறைய வரலாற்று புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ்குள்ளே இருந்தும் குரான்குள்ளே இருந்துமே எடுத்து சின்ன சின்னதாக தொகுக்கப்பட்டு பல எழுத்தாளர்கள், இளைஞர்களுக்கானது, பெண்களுக்கானது, அப்பாக்களுக்கானது, சமூகத்துக்கானது, டீனேஜ் பசங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை, அடிப்படை உரிமைகளை பேசக்கூடிய நிறைய தளங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொகுப்பாக்கி அந்த எசன்ஸை எடுத்து புத்தகங்களாக ஏகப்பட்ட வரலாற்று புத்தகங்கள் நிறைய இருக்கு. அப்போ நான் இவற்றை இந்த காணொளிகளுக்காக என்னை தயார்படுத்தி கொண்ட அந்த முயற்சியில் நபி தோழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பெண்களினுடைய விடுதலை அப்படிங்கிற தளத்தில் அதிக அளவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக தோழர்களுடைய வரலாற்றை தாண்டி நபி தோழியர்களுடைய வரலாறு அதைவிட மிக சிறப்பானது அப்படின்னாங்க. அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெண்கள் அப்படின்னாலே இஸ்லாத்துக்குள்ள இப்படி தான் இருக்காங்க, அடிமைகள் போல வைக்கப்பட்டிருக்காங்கன்றது பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் பரப்பப்படக்கூடிய ஒரு பொது புத்தியின் தளத்தில் ஒரு செய்தி இருக்குது. அப்போ நபிகள் வாழ்ந்த காலத்திலேயே மார்க்க பணிகளுக்கு அர்ப்பணித்து கொண்ட தோழியர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமான செய்தியும் கூட. அப்போ கண்டிப்பாக அந்த புத்தகத்தை அனுப்புகிறோம்னு சொல்லி தோழியர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை அனுப்புனாங்க. ஒவ்வொரு பெண்ணும், தாயும், படித்த பிள்ளைகளும், அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளோ ஃபயர் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த அக்கினி இதயத்துக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தற்காத்து கொள்ள முடியுங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய தியாகங்களை செஞ்சுருக்காங்க தெரியுமா அந்த தோழியர்கள். அவசியம் படிங்க. அதே போல் நபி தோழர்களினுடைய வரலாற்றையும் எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அதை அடுத்து படிக்கும்போது ஒட்டுமொத்தமான ஹதீஸ், குரான் எல்லாவற்றினுடைய எசன்ஸையும் எடுத்தவங்க எவ்வளோ அருமையாக வாழ்ந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்ற அந்த வரலாறு இன்னும் 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 அவர்களைப் போல தான நம்மளும் மனிதர்கள் அப்படிங்கிறத, அவங்க அப்படி இருந்திருக்காங்கன்னா நம்மளும் அப்படி வாழ முடியும்ல அப்படிங்கிற அந்த வாழ்க்கை திறனை இன்னும் மேம்படுத்துது. அதனால் இந்த கதையில் வந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு புத்தகத்தையே திறக்காமல் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான வீடு அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. அப்படி வீட்டில் பயன்படுத்தப்படாத புத்தகங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு நல்லதில்லை.
வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கும் நல்லதில்லை, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. புத்தகங்களை பயன்படுத்துங்கள். நான் பயன்படுத்தாத புத்தகம் இருக்குது அப்படின்னா நூலகத்துக்கு பொது உடைமையாக்கி கொடுத்துருங்க. நானும் புத்தகத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோகேஸ்க்காக புத்தகங்கள் அல்ல. அதனால் புத்தகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம், படிப்போம். தொடர்ந்து நாம் வாசிப்பு அப்படிங்கிற தளத்துக்குள்ளே இருக்கும்போது அது நம் வாழ்க்கை திறனை பெரிய அளவில் உயர்த்தும் அப்படிங்கிற செய்தியோட இந்த காணொளியை நாம் நகர்த்துவோம். நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். எல்லா புகழும் இறைமணிக்கு.